டிக்கெட் ஃபினாலே மணி எடுத்துட்டா ரவிநாள் போயிட்டு எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. சரியா, இந்த வாரம் நாமினேஷன் நிக்சன் தப்பிட்டா அவன் எடுத்துட்டு கிளம்பிடுவான். மாயா வந்து இந்த வாரம் தப்பிச்சிட்டாங்கன்னா எம்கே என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் பிரியங்கா மோகன் ராஜாஜி சுஷ்மா ராஜ் நடிப்பில் டிக்டாக் இன்று முதல். இந்த புத்தாண்டு மற்றும் பொங்கலை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை. என்னுடைய கணிப்பு, என்னுடைய ப்ரொபோசிஷன், பிளானிங், ஓட் பேங்கிங்ன்ற கேம் ஸ்டார்ட் ஆயிட்டாலே 100% அர்ச்சனா தான் வின்னர். அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஜெயிக்கா. அது அந்த அந்த பொண்ணு ஜெயிக்கோன்ற ப்ரொஜெக்ஷன் சேனலுக்கே தெரிஞ்சு போனதுலமா, நீ வாமா நீ டிக்கெட் பின்னாலே ஆட வேணாம் பெசாம விடுவா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போட்டு கூட்டு வந்து வெளில உட்காந்துட்டாங்க. இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, இந்த பொண்ணு வந்து அடுத்த வாரம் வந்து இந்த மக்கள் ஓட்டு கேம்பெயினிங் இருக்குல்ல, இதுக்கு அடுத்த அதுல இருந்து ரேஸ் வந்து விசித்திராக்கும் அர்ச்சனாக்கும் பயங்கரமா போகும். ஏன்னா விஜய் வர்மா புட்சாலித்தனமா பெட்டி கிட்டிய நாம எப்படியும் வின் பண்ண போறது இல்ல. எதுக்கு வந்ததுக்கு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போகணும், அவன் ஏதாவது தூக்கினானா நல்லா தான் இருக்கும். எது எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அது. இந்த நாமினேஷன் லெவல்ல ஹெல்ப் பண்ணோம், யார் போறாங்கன்னு. மத்தபடி இன்னைக்கு ஆற டாஸ்க் இதெல்லாம் சும்மா இந்த கேமை வச்சு இவங்களுக்கு பிடிச்சவங்கள பாயிண்ட் சேர்த்துறதுக்கு என்ன வேலையோ. ரவினாலாம் மக்கள் பிளாஸ்டர் மாதிரி விளையாடுது, என்ன சொல்றதுன்னே தெரியல. கேமும் யாரும் வேற மாதிரி விளையாண்டாதான் நம்ம அதை பத்தி பேசவும் முடியும். தக்காளி டொமேட்டோ யார் பெட்டி எடுக்கிறா, யார் இந்த வாரம் நாமினேட் ஆகிறாருன்றதுதான். ஓகே சார், இப்படி வரலாம். பெட்டி எடுக்கிறதுக்கு இப்ப யார் ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் புலம்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம இருக்கிறதுக்கு பெட்டி எடுத்துட்டாவது போயிடலாம் அப்படின்ற முடிவோட யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிக்கெட் ஃபினாலே மணி எடுத்துட்டா ரவிநாள் பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. சரியா, இந்த வாரம் நாமினேஷன் நிக்சன் தப்பிட்டா அவன் எடுத்துட்டு கிளம்பிடுவான். மாயா வந்து இந்த வாரம் தப்பிச்சிட்டாங்கன்னா அவன் ஃபினாலே தான் பெட்டி எடுக்கிறதுனால மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் வந்து பெட்டி லெவல்ல திங்க் பண்ண மாட்டாங்க. இந்த வாரத்து பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபினாலேக்கு தான் போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. பட் அமௌண்ட் பெருசா டைவர்ட் ஆகும் போது பூர்ணிமாவோட மைண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா சில சீசன்ல எல்லாம் வந்து ரெண்டு டைம் பொட்டி வந்ததே சார், அந்த மாதிரி ரெண்டு பொட்டியா அனுப்பிட்டாங்கன்னா ஒரு 3-5 lakh எல்லாம் வேணா, எக்ஸ்பெக்டேஷன் 15 lakh இல்ல 12 lakh இருக்கு, பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி போறதுக்கு. அது மாதிரி நான் சொல்றேன், ஒருவேளை எல்லாருக்கும் மேல பயப்பட விஷ்ணு ஃபினாலேக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ, விஷ்ணு ஃபினாலே டிக்கெட் ஃபைனலே வந்துட்டான்னு வச்சுக்கோ, போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டிக்கெட் ஃபைனாலே ஜெயிச்சுட்டு தம்பி எங்கப்பா போற, டிக்கெட் ஃபைனல் சார் அமௌண்ட் பெருசா இருக்கு, நான் எல்லாம் ஃபைனல போய் ஜெயிக்கவா போறேன், என்ன மேடம் பேசுறீங்க, நான் வீட்டுக்கு போய் மிச்ச சிக்கன் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பேட்டி அவன் வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஓகே, எனக்கு ஏதோ விஷ்ணு அப்படி பண்ண மாட்டாரோன்னு தோணுது. ஏன்னா அவருக்கும் ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, அவர் இந்த கண்டினியூஸா விக்டரியா பாத்துட்டு இருக்கனால அவரு ஃபினாலேல நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட இருப்பாருன்னு தோணுது. இல்லமா, டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிரறதுல அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு மனநிலையில யோசிப்பான்ல, சரி ஜெயிச்சிட்டான், இதுங்களெல்லாம் மீறி மக்கள் ஓட்டு நமக்கு வந்து நாமளே எந்த நாமினேஷன்லயும் உயிர் தப்புனா மரணம்ன்ற மாதிரி தப்பிச்சிட்டு இருக்கோம், ஃபினாலே எல்லாம் நமக்கு கிடைக்காது, பெட்டியில 10 lakh இருக்கு, எனக்கு இந்த ஃபினாலேல வச்சு என்ன ஐஸ் ஃப்ரூட்டா கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்துட்டு கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணுவான். எப்படி தெரியுமா இருக்கு, சிபி சக்கரவர்த்தி பெட்டியை தூக்குன அந்த மொமெண்ட் மாதிரி இருக்கு இது. சிபி எடுப்பா அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் எப்ப வந்ததுன்னா, சிபி ஒரு மாதிரி நல்லாவே விளையாண்டான், மக்களோட ஓட்ல வந்து ஃபினாலேல ஒரு 3rd 4th பொசிஷன் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னா பேசிட்டு இருந்தாங்க, இல்ல 4th 5th ஆப்ஷனுக்கெல்லாம் கூட பேசிட்டு இருந்தாங்க. அந்த 4th 5th வச்சு என்ன பண்றது, மக்களால் ஜெயிச்சு உள்ள போயிட்டான அடுத்த வாரம் இருக்கும்ல, மாயாவே தூக்கிட்டாங்க நாம மட்டும் தான் தப்பிச்சோம், நாமளாக வந்து ஃபினாலே ஜெயிக்க விட்டுருவாங்களா அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான்ல. அதாவது இந்த டிக்கெட் ஃபினாலேயோடைய ஒரு பெரிய சோகம் என்னன்னா, டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சவனும் ஸ்டேஜுக்கு போக முடியாது. கடைசி வர வரைக்கும் டிராவல் ஆகிறதுக்கு தான் இந்த டிக்கெட் ஃபினாலே யூஸ் ஆகுதே தவிர, இந்த டிக்கெட் ஃபினாலேயில நீ ஜெயிக்காம விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், 4 நாள் அவங்களே ஸ்பெஷல் கெஸ்ட் திருப்பி உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு மாயா பேசின ஒரு விஷயம் அப்படிதான் இருந்தது. இப்ப விஷ்ணுக்கு வந்து சீரியல் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அர்ச்சனாக்கு வந்து இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு வரும், ஆனா எனக்கு வருமானது டவுட் அப்படின்றது பேசுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா, எலிமினேஷன் பத்தின பயம். அதுவும் குறிப்பா ரொம்ப நாள் கழிச்சு நாமினேஷன் வேற ஆயிருக்காங்க,
இடத்துல வந்து ஓட்டிங் ரொம்ப மேட்ரு. மத்தவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய வால்யூம் ஆஃப் ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தானே ஜாஸ்தியா வரும், எனக்கு எப்படி அந்த ஜாஸ்தியா வரும்னு லாஜிக்கலா யோசிச்ச பதில் கரெக்ட். கண்டிப்பா அதை பத்தி பயம் நீங்க கவலைப்படுறீங்க, கமல் சார்ல கவலைப்படணும், அதை பத்தி சேனல்ல கவலைப்படணும், நீங்க கவலைப்படுறீங்க, அதுக்கு அவங்க வேலை பாக்குறாங்க. யூ டோன்ட் வில் அவங்க ஏதாவது நம்ம நம்ம எதிர்பார்க்க மாதிரி துப்படின்னு ஒரு ஐடியாவை கொண்டு வந்து மாயா இதில் மூன்று பேர் நீங்கள் சூஸ் செய்யலாம், உங்களுக்கு பதிலாக நீங்கள் டிக்கெட் டு ஃபைனலை ஜெயிப்பதற்கு அப்படின்னு வேற யாருக்காவது வந்தா வேணும்னே அவங்க மாயாவுக்கு தூக்கி கொடுத்து மாயா யூ வின்னர் அப்படின்றாங்க. சர்ப்ரைஸ், இந்த தடவை டிக்கெட் டு ஃபைனலே வந்து ரிவர்ஸ்ல போறோம், யார் லாஸ்ட் வந்தாங்களோ அவங்க தான் டிக்கெட் ஃபைனலே அப்படின்னு கமல் சார் வந்து வித்தியாசமா சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த டிக்கெட் டு ஃபைனலோட ஒரே நோக்கம் நாமினேஷன்ல இருக்கிற நிக்சன் அண்ட் மாயா முதல்ல டபுள் எவிக்ஷனா அது ஷோர் தானான்னு எனக்கு பெருசா தெரியல. அப்படி இப்போ வந்து பர்சன்டேஜ் வைஸ்ல மாயா தான் ஆஃப்லைன் ஓட்டிங்ல ரொம்ப கம்மியா இருக்காங்கன்றாங்க. எப்படியாவது ஒண்ணு மாயாவை நாமினேஷன்ல இருந்து ஜெயிக்க வைக்கிறோம் இல்ல டிக்கெட் டு ஃபைனலில புஷ் பண்ணிடணும். ஓகே இது ரெண்டு தான் டாஸ்க் வச்சு நிக்சனை வெளியில அனுப்பியே ஆகணும்ன்றது ஒரு ஒரு கேட்டகரி பாயிண்டா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இவங்க இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் கேம்ல தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒருவேளை டிக்கெட் டு ஃபைனலே நமக்குள்ள யாருக்கு கிடைக்கிறது மாயாவோ மற்ற விசித்ராக்கு ஆசை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சொம்படிச்சுக்கிட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லாரையும் தடவி தடவி பெட்ல படுத்து பேசிட்டு இருக்கும்போது பாத்தியா நிக்சன் மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கா தாய் சென்டிமெண்ட்ல நாலு தோசையை ஊத்தி கூட்டு டிக்கெட் ஃபினாலே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க கவனிச்சியா. எனக்கு என்னமோ இந்த ஃபினாலே டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் மாயா வந்து ஒரு மாதிரி செல்ஃபிஷா விளையாண்டு முன்னாடி போறதுக்கான ஏன்னா தான் வந்து நாமினேஷன்ல இருக்கோம் அப்படின்னு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான கவர்டு ஒரு இப்ப மாயாவோட கேம்ல ஒரு கன்னிங்னஸ்ஸே இல்ல, ஒவ்வொரு டாஸ்க்லயும் ஏதோ ஒரு கன்னிங்னஸ் தெரிஞ்சிடும் அப்படின்ற அந்த பாயிண்ட் இல்லாம மாயா கொஞ்சம் டீசென்டா டிசிப்ளினா விளையாடுற ஒரு ஃப்ளோ தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு விளையாடணும்னு ஆசை இருந்தது, பட் ஆனா இன்னைக்கு அந்த ஸ்டே கார்டு காமிச்சப்போ ஓகே அது கான்சியஸா அவங்க விளையாடலையோ அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்தது. பண்ணிருக்க அதான் சொல்றேன் எதை நோக்கி விளையாடுறாங்கன்றது தெரியல, ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ஆடுறதுன்னு நமக்கு பாயிண்ட்ஸ் வரணும்னு அவங்களுக்கு வந்து வின்னிங்க்கெல்லாம் ஆப்ஷன் இல்ல, அவங்களுக்கு வந்து அலை அடிச்சுட்டு போகுது, இந்த அலையில அப்படியே டிராவல் பண்றாங்க. இதுதான் நானும் சொல்றேன் இந்த பொண்ணு வந்து கேபி மாதிரி ஸ்மார்ட்டா ஒரு பாயிண்ட்ல கப்பத்து இது பெட்டியை இது தூக்க எல்லாரும் பார்க்க போறாங்க, ஏய் உனக்கினமா காசுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க போறாங்க. ஓகே யா சார், இன்னொரு விஷயம் இப்ப அந்த தினேஷ் அண்ட் விசித்ரா மேமுடைய கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, சோ இதோட இவங்களுடைய அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து சமாதானம் ஆயிட்டாங்களா உண்மையாவே? வாய்ப்பே இல்ல, தினேஷாலையும் வாய் சும்மா இருக்காது, விசித்ராவும் வாய் சும்மா இருக்காது. அது வந்து இன்னைக்கு பொழுதுக்கு அவ்வளவுதான் இருக்கிறதே ரொம்ப ஈஸி. இந்த பெற்றோர்கள் வர்ற அந்த ஃப்ரீ சாஸ் தான் ஒருத்தங்க அதர் ஆகி தன்னுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி நட்பு பானத்துல டிராவல் பண்ண முடியாதவங்க அதுக்கப்புறம் நடக்கிற எந்த நிகழ்வாலையும் இனிமேல் மாறாது 90வது நாள். ஏன்னா இப்ப வந்து முற்றிலும் போட்டி, இப்ப வந்து விசித்ரா ரொம்ப பவ்யமா வேற வேற விதமான ரோல் பண்ணி நடிச்சு இவங்க கூட வந்து நாமினேஷனுக்கு இல்லாம டிராவல் பண்றதுக்கு தான் இப்பவும் பாக்குறாங்க. எம்கே என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பிரியங்கா மோகன் ராஜாஜி சுஷ்மா ராஜ் நடிப்பில் டிக்டாக் இன்று முதல். இந்த புத்தாண்டு மற்றும் பொங்கலை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை.